அவர் தொடக்க காலத்தில் கடவுள் இல்லைன்னு இருக்கார். கம்யூனிஸ்ட கொள்கை தான் உலகத்தில் சிறந்தது. பல டைவ் அடித்தவர், ஒரு கட்சி ஒரு கோட்பாடு ஒரு கொள்கைன்னு அவர் இருந்தது. எப்படி தனி மனித வாழ்க்கையிலையும் அவர் நிறையா தடம் புரண்ட ஒருவர். அதனால் எல்லா விஷயத்திலையுமே அவருக்கென்று நிலைத்த கோட்பாடு கிடையாது. சில பேர் 6 மாதத்துக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, இங்கே பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சில பேர் என்ன செய்வான்னா, ஒரு 6 மாதத்துக்கு சாமி கும்பிடுவேன், அவர் 6 மாதத்துக்கு வந்து கடவுளாவது மண்ணாவது அப்படிப்பான். அது ஆந்திராவினுடைய அரசியலிலே பாஜக காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று கருதக்கூடிய ஒரு மனநிலை. அதுக்கு பதிலாக என்ன செய்யறான்னா, பாஜக எதெல்லாம் பேசுதோ அந்த கருத்துக்களை நாம் பேசிவிட்டால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு வந்துடும், அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு வந்து சனாதனத்தை பார்த்தான்னு கேட்குறேன். சனாதனத்தை பாதுகாப்போம்னு சொல்கிற யாராவது உண்மையிலே சனாதனம்னா என்ன என்கிற கருத்தை ஓப்பனாக பேசினாங்கன்னா, பொதுமக்கள் உங்களை பொது வெளியில் வச்சே அடிப்பான். இந்து அல்லாதவர்கள் என்கிற கருத்து, சைவம் சாப்பிடுகிறவர்கள் சைவம் சாப்பிடாதவர்கள் என்கிற கருத்தை உருவாக்குறது மூலமாக சைவம் சாப்பிட்றவன்லாம் ஏதோ உத்தமை மாதிரியும், அசைவம் சாப்பிட்றேன் பூராமே வந்து ஒரு ஏதோ ஒரு கொடூரமான அசூசையான கேரக்டர் மாதிரி இவங்க ஒன்று கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஹிட்லர் சைவம் சாப்பிட்டாரு, மனித குலத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்ச ஒரு மாபாவி ஹிட்லர் சைவம் சாப்பிட்டாரு. அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், அரசாங்கத்துக்கு மதம் இருக்கக்கூடாது. தனிப்பட்ட நபராக இருக்கிறவர் வந்து கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம், சர்ச்சில் ஜெபம் செய்யலாம், தொழுகை செய்யலாம், அவர் தனிப்பட்ட விஷயம் அது. ஆனால் அரசு பூர்வமான காரியங்களுக்குள்ளே அதை செய்யக்கூடாது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாமே தவிர ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முன்ன எல்லாம் நம்ம வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் ஒத்து கவனிச்சுட்டே இருப்போம், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிடும். இது ரெண்டும் தான் பெரும்பாலும் வந்துட்டு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியலாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ தெலுங்குல இருக்கக்கூடிய அரசியல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் கவனிக்க வேண்டிய அளவுக்கு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பவன் கல்யாண் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு யோகி ஆதித்யநாத்தினுடைய டெம்ப்ளேட்டை வந்துட்டு நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணி அதே மாதிரியான ஒரு காவி உடையில் இருக்கக்கூடிய அவருக்கும் உதயநிதிக்கும் ஒரு சின்ன சலசலப்பு, சனாதனம் உண்டா இல்லையா, இல்லை சனாதனத்தை அழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குள்ளே வந்துட்டு தமிழ்நாடும் ஆந்திராவும் நுழைஞ்சிருக்கிறது. இது எப்படி பார்க்குறது நம்ம? பவன் கல்யாண் அடிப்படையில் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறதுனால பல கெட்டப்பில் அவர் வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்து ஒரு நடிகனுக்கு இயல்பாகவே இருக்கிறது. அவர் தொடக்க காலத்தில் கடவுள் இல்லைன்னு இருக்கார், நாஸ்திகனாக இருந்திருக்கார். கம்யூனிஸ்ட கொள்கை தான் உலகத்தில் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு. பல டைவ் அடித்தவர் அவர், ஒரு கட்சி ஒரு கோட்பாடு ஒரு கொள்கைன்னு அவர் இருந்ததே கிடையாது. எப்படி தனி மனித வாழ்க்கையிலையும் அவர் நிறையா தடம் புரண்ட ஒருவர். அதனால் எல்லா விஷயத்திலையுமே அவருக்கென்று நிலைத்த கோட்பாடு கிடையாது. சில பேர் 6 மாதத்துக்கு ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க, இங்கே பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சில பேர் என்ன செய்வான்னா, ஒரு 6 மாதத்துக்கு சாமி கும்பிடுவேன், அவர் 6 மாதத்துக்கு வந்து கடவுளாவது மண்ணாவது அப்படிம்பான். பல வகையான ஆட்கள் இருக்காங்க. அதாவது ஆந்திராவினுடைய அரசியலிலே பாஜக காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்று கருதக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அதுக்கு பதிலாக என்ன செய்யறான்னா, பாஜக எதெல்லாம் பேசுதோ அந்த கருத்துக்களை நாம் பேசிவிட்டால் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு நமக்கு வந்துடும், அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு வந்து சனாதனத்தை பார்த்தான்னு கேட்குறேன். சனாதனத்தை பாதுகாப்போம்னு சொல்கிற யாராவது உண்மையிலே சனாதனம்னா என்ன என்கிற கருத்தை ஓப்பனாக பேசினாங்கன்னா, பொதுமக்கள் உங்களை பொது வெளியில் வச்சே அடிப்பான். செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் கடைசி வரைக்கும் தைக்கணும், எத்தனை ஜென்மம் ஆனாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை தலைமுறை ஆனாலும் செருப்பு தான் தைக்கணும்னு நீங்கள் ஒருத்தட்ட போய் சொல்கிறீ, ஒரு தொழிலாடிட்டேன்னு வச்சுங்க, அவன் உங்களை செருப்பால் அடிப்பான். ஒவ்வொருத்தனும் நெசவாளி மையம் நெசவாளியாக தான் இருக்கணும், சுடுகாட்டில் போனால் இருக்கிற மையம் வந்து வெட்டியானா தான் இருக்கணும், எல்லா கூலி தொழிலாளியாக இருக்கிறவன் கூலி தொழிலாளியாக தான் இருக்கணும், விவசாயம் பண்ணுறவன் விவசாயியாக தான் இருக்கணும், எதையுமே மாற்றிடக்கூடாது. சாதிக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற குலத்தொழில்களிலே இருந்து அந்த தலைமுறை தப்பித்து விடக்கூடாது. துப்புரவு தொழிலாளி மையம் துப்புரவு தொழிலாளியாக தான் இருக்கணும், உயர் சாதியில் பிறந்தவன் மட்டும்தான் பெரிய பெரிய பதவிகளுக்கு வரணும், மற்ற சாதிக்காரன் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் தேவர் வன்னியர் கவுன்று எந்த சமூகமாக இருந்தாலும் அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குலத்தொழிலை பார்த்துக்கிட்டு அந்த கோட்டை தாண்டாமல் அவன் இருக்கணும் அப்படின்னு போய் பொதுமக்கள்கிட்ட சொன்னீன்னா கண்டிப்பாக அவளை அடிப்பான்.
இதுதான் சனாதனா. சாதிய கட்டமைப்பை மாறிவிடாமல் பாதுகாத்து கொள்வது தான் சனாதனா. இதை போய் இன்றைக்கி யார்ட்டையா சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனுடைய அப்பன்லாம் ஏற்கனவே ஐடி கம்பெனியில் வந்து இருந்தவனா? இன்றைக்கி வாத்தியாராக வேலை பார்க்குற, ப்ரொஃபஸராக வேலை பார்க்குற பல பேருடைய அப்பாக்கள்லாம் ஏற்கனவே ஆசிரியராக இருந்தவங்களா? ஒரு சிலர் இருப்பாங்க விதிவிலக்கா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தனித்தனியாக போய் கேட்டு பாருங்கள், உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணார், அதுக்கு முந்தின தலைமுறையில் உங்கள் தாத்தா என்ன தொழில் பண்ணாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் விவசாயியாக இருப்பான், இன்னொருத்தன் தாசில்தாராக இருப்பான், அதுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிறேன் வேறொரு ஐடி ஃபீல்டில் இருப்பான். இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கு உலகம். இந்த நவீன உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று நைட்டு வச்ச சால்னாவையும் புரோட்டாவையும் மறுநாள் காலையில் சாப்பிட சொன்னா சாப்பிடுவானா? காதி கிராப்பில் வந்து நல்ல துணி விற்கிறான், நல்ல பருத்தியில் வந்து செஞ்சது விற்கிறான். இவனாவது வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் யாராவது ட்ரெண்டிங்காக இருக்கிறவன் போய் அந்த சட்டையை வாங்கி போடுறானா? உலகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, ரசனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, தினசரி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் மாறாதது சனாதனங்கிறான். மாறாமல் இருப்பதற்கு வந்து மரம் செடி கொடி கூட தேடி வளருது, முட்டை பாறை கூட சில நேரம் வந்து திடீர்னு ஒரு செடி முளைச்சிருது. இந்த உலகத்தில் மாறாதது என்ன இருக்குது? ஒரு கூட்டு புழுவாக இருக்கிறது, கொஞ்ச நாள் கழித்து அந்த கூட்டை உடைச்சிட்டு வண்ணத்து பூச்சி ஆயிடுது, செத்துப்போன மனுஷன் உடம்பு வந்து என்ன ஆயிடுது, புழு வச்சிருது. எல்லாமே மாறுது, பொணமே மாறுது. டெட் பாடி வந்து புழுவாக மாறுதா இல்லையா? கொஞ்ச நாள் கழித்து புதைச்சி வச்சோடனே புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுதா இல்லையா? இந்த உலகத்தில் மாறாததுன்னு ஒன்று இயற்கையினுடைய நியதியில் அப்படி ஒன்று கிடையாது. நான் சொல்கிறேன், கடவுளை நம்புறவனுக்கு சொல்கிறேன், கடவுளே அப்படி ஒன்று படைக்கலையே. சனாதனம் என்பது கடவுளுக்கு எதிரானது. யாருக்காவது தெரியுமா? அது மதவாதிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இந்த கோட்டை தாண்டி நீ வராத. வடிவேல் சொல்லுவான்ல, இந்த கோட்டை நானும் தாண்ட மாட்டேன், நீனும் தாண்டக்கூடாது, அந்த கதை தான் இவங்க சொல்கிறாங்க. அதனால் சனாதனம் குறித்து உண்மையை பேசினால் உதைபட்டு ஜாவீர்கள். நான் சொல்கிறேன், சனாதனம் என்பது சாதிய கட்டமைப்பில் யாரெல்லாம் அடிமைத்தனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானா அவன் தலைமுறை தலைமுறையாக அந்த அடிமைத்தனத்திலே வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவது தான் சனாதனம். அதற்கு எதிராக குரல் கொடுத்ததில் திருமாவளவன் காலம்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தின, காமராஜர் அரங்கத்தில் நடத்தின ஒரு மாநாட்டில் ஒரு கெஸ்ட்டாக வந்து உதயநிதி கலந்துக்கிட்டார். அவர் போகிற போக்கில் ஒரு டைலாக் அடிச்சிட்டார், சனாதனத்தையெல்லாம் வந்து முழுசாக ஒழிச்சு கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டார். அது ஒரு வைரஸ் மாதிரி, அது ஒரு வைரஸ் மாதிரி, அது ஒரு நவீன உதாரணத்தோடு சொல்லிட்டார். இது சொல்லி எவ்வளோ காலாச்சு? நேதா சொன்னா சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த வீடியோ இப்போ தான் அவர் பார்த்துருப்பாரு. அவ்வளோ எவ்வளோ அப்டேட்டாக இருக்கிறார் பார்த்தீங்களா பவன் கல்யாணுங்கிறவர். அதுங்க பெரிய காமெடி என்னென்னா, விலங்கின் கொழுப்பில் இருந்து லட்டு தயாரிக்கப்பட்டு விட்டது. பசுமாடு வந்து விலங்கா தாவரமா? விலங்கு தான். அதுலேருந்து வரக்கூடிய பால் வந்து வெள்ளை நிறமாக இருக்கலாம், அது ரத்தத்தை ரத்தம்தான் பாலாக மாறுது, அது அசைவம் தான். பால் வந்து அசைவமாக இல்லையாங்கிறதுக்கு வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு டீ கடைக்கு போறியா, அவன் டீயை வந்து அவசரமாக போடுறேன் பால் சரியாக காய்ச்சாமல், அவன் அந்த டீ மாஸ்டர் மேலே என்ன விமர்சனம் வைப்பீங்கன்னா, நீ பால் கவிச்சு அடிக்குது. கவுச்சிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துவான்? மாமிசத்துக்கு. முட்டை கவுச்சி, ஆட்டு கவுச்சி, மீன் கவுச்சி, கவுச்சிங்கிற சொல்லே அசைவம். பால் கவுச்சி அடிக்குதுங்கிறானே, அப்போ பால் அசைவம் தானே, அதிலிருந்து உருவாகக்கூடிய நெய் வந்து கொலஸ்ட்ரால் தானே. அப்போ விலங்கின் கொழுப்புனா பசுமாட்டோட நெய்ங்கிறது விலங்கின் கொழுப்பு தானேங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் இங்கே அனுப்புகிறான். இன்றைக்கு வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கா இல்லையா, எப்படி நீங்கள் வந்து முறையில்லாமல் ஒன்று ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஆந்திராவினுடைய முதலமைச்சர் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசலான்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் பெரும்பான்மை மக்களை திரட்டணும். இந்து அல்லாதவர்கள் என்கிற கருத்தை, சைவம் சாப்பிடுகிறவர்கள் சைவம் சாப்பிடாதவர்கள் என்கிற கருத்தை உருவாக்குறது மூலமாக சைவம் சாப்பிட்றவெல்லாம் ஏதோ உத்தமை மாதிரியும், அசைவம் சாப்பிட்றேன் பூராமே வந்து ஒரு ஏதோ ஒரு கொடூரமான அசூசையான கேரக்டர் மாதிரி இவங்க ஒன்று கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஹிட்லர் சைவம் சாப்பிட்டாரு, மனித குலத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா? லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்ச ஒரு மாபாவி ஹிட்லர் சைவம் சாப்பிட்டாரு. இப்போ சைவம் சாப்பிட்றவங்களாம் நல்லவனாமுல்ல? இதற்கு அதற்கு சம்பந்தமே கிடையாது. உணவு முறைங்கிறது வந்து இப்போ கடலோரத்தில் இருக்கிறவனுக்கு வந்து மீன் தான் உணவு, அவன்கிட்ட போய் நீ டெய்லி கத்திரிக்காய் வாங்கி திங்கலை ஏன் திங்கலான்னு கேட்க முடியுமான்ட்ட போய். ஒவ்வொரு நிலம் சார்ந்தும் உணவு மாறுபடும். இப்போ சுவாமி விவேகானந்தர் ரொம்பவும் வந்து பசுவின் இறைச்சியை வந்து கன்றுக்குட்டியினுடைய இறைச்சியை நான் விரும்பி சாப்பிடுவேன், பசுவின் மாம்சம்தான் எனக்கு பிடித்த உணவுங்கிறாரு. அப்போ சுவாமி விவேகானந்தர் இந்து இல்லையா? சொல்லுவானா சுவாமி விவேகானந்தரை வந்து நாங்கள் இந்து மதத்துலேருந்து நீக்கிட்டோம் சொல்லுவானா யாராவது?
விதிவிலக்கு கிடையாது, அதுதான் யதார்த்தம். நீங்க அசுவ மேத யாகம், அந்த யாகம், இந்த யாகம்லாம் கடைசியில் சொன்ன அதெல்லாம் என்ன, குதிரையை கொண்டு நெருப்புல போட்டு அந்த கறி எடுத்துட்டு இருக்காங்க. மந்திரம் ஓதுறவனுக்கு உடல் உழைப்பு இல்லை, உடல் உழைப்பு இல்லாதவன் தொடர்ந்து அசைவம் சாப்பிட்டான்னா உடம்புக்கு ஏற்றுக்கிறாங்கிறதுனால சைவம் என்பது இவர்களுடைய தொழிலுக்காக மாற்றி கொண்டது. அதனால் பவன் கல்யாண் வந்து இந்த மாதிரியான வித்தைகளை காட்டுறது, விளையாட்டை காட்டுறது, சனாதனத்தை பற்றி சொன்னீர்கள்னா நீ அழிந்து போவீர்கள்ங்கிறது, இந்த ஊரில் சொல்லுவாங்க இல்லை மண்ணை வரி துத்துவேன் நான் நீ ஆசிரமம் போயிடுவேன்னு சொல்கிறதுக்குல, இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையில் அவர் இருக்கார். சிறப்பு சார், இப்போ குறிப்பாக இந்திய வரலாற்றுலேயே இப்போது திருப்பதி லட்டில் வந்துட்டு ஒரு தீட்டு பட்டுருச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்ற மாதிரி எப்படி தீட்டு போட்டுச்சு அதெல்லாம் படவே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரியான ஒரு நிலையில் சொல்லும்போது அதுக்கு யாகம் பண்ணுறது, அதுக்கு நான் விரதம் இருக்கிறேன்லாம் சொல்லி ஒரு துணை முதலமைச்சர் செய்கிறதை பார்க்கும்போது நம்ம சிரிக்கணுமா இல்லை வேதனைப்படணுமா? அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம், அரசாங்கத்துக்கு மதம் இருக்கக்கூடாது. சரி, தனிப்பட்ட நபராக இருக்கிறவர் வந்து கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம், சர்ச்சில் ஜெபம் செய்யலாம், தொழுகை செய்யலாம், அவர் தனிப்பட்ட விஷயம் அது. ஆனால் அரசு பூர்வமான காரியங்களுக்குள்ளே அதை செய்யக்கூடாது. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாமே தவிர ஒரு அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த நாடு நாசமாக போயிடும், அந்த நாடு முன்னுக்கு வராது, அறிவியல் பூர்வமான முன்னேற்றத்துக்கு அந்த நாடு வந்து உருவாகாது என்பது எல்லா நாடுகளும் அதற்கு சாட்சி. பாகிஸ்தானை வந்து மதவாத நாடு என்று விமர்சிக்கிறவர்கள் பல பேர், இந்துத்துவவாதிகள், அதே கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய மதவாத நாடாக ஏன் இந்தியாவை மாற்றுகிறார்கள் என்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா? ஒரு பதிலும் கிடையாது. எப்பொழுதுமே நெருப்பை நெருப்பால் நினைக்க முடியுமா? நீரால் தான் நினைக்க முடியும். இப்போ ஒரு மதவாதத்திற்கு இன்னொரு மதவாதத்தை தீர்வாக கொள்ள முடியுமா? என் மதம் சிறந்ததா, ஓ மதம் சிறந்ததான்னு கேட்குறான்னா கழுத விட்டல் என்ன, முன்விட்டு என்ன, பின்விட்டேன்னா ரெண்டும் கழிவு தானே. மதம் என்னும் பேய் என்னை பிடியாதிருக்க வேண்டும்னு சொன்னார்ல வள்ளலாரு, நட்டகல்லை தெய்வம் என்று நம்புவதற்கு இல்லை நட்டகல்லும் பேசுமோ நாதன் உன் இருக்கையில் சொன்ன சித்தர்கள் இறை மறுப்பாளர்களா, இறை ஏற்பாளர்களா, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே? இப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்களாம் சனாதனத்துக்கு எதிரி சொல்லுவாங்களா? கடவுள் நம்பிக்கையை வைத்து கொண்டு எவன் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கு மக்களை திரட்டுகிற ஒரு கருவியாக அதை மாற்றுகிறானா? அவனுக்கு உண்மையான கடவுள் பக்தி எப்படி இருக்கும்? சரி, இதை வந்துட்டு அவங்க ஆந்திராவில் பண்ணுறது வரைக்கும் ஓகே சார். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்களை வந்துட்டு இப்போ குறிப்பாக வந்துட்டு கார்த்தியை கூட வந்துட்டு அவர் வந்துட்டு பயங்கரமாக வான் பண்ணார், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு திருப்பதி லட்டை பற்றிலாம் நீங்கள் டமாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணல் இன்னொரு இடத்துல வந்துட்டு பேசும்போது வந்துட்டு ஏன் நீங்கள் இதை ஒரு சீரியஸாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி பவன் கல்யாண் கிட்ட அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் அதை பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு. இதை வந்துட்டு ஒரு துணை முதல்வர் வந்துட்டு ஒரு பதிலாக சொல்கிறாரு. இதுக்கு நம்ம ஆளுங்களும் வந்துட்டு இங்கேயிருந்து கார்த்திகை மேல நாட்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, பொதி மன்னிப்பு கேட்குறாங்கன்னு போது இது என்ன மாதிரியான? இல்லை, இதற்குள்ளே வந்து என்னென்னா லட்டை பற்றி என்ன கருத்து உங்களுக்கு அப்படின்னா, லட்டு வந்து சென்சிட்டிவான ஒரு மேட்ரு, அவ்வளோதான் சொன்னார். அவர் ஒன்றும் விமர்சனம் வைக்கலை, அதன் மீது எந்த கருத்தையுமே கார்த்தி சொல்லலை. அப்புறம் ஏன் வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா, தெலுங்கில் படம் ஓடணும், தெலுங்கில் வந்து நமக்கு எதிரான ஒரு சக்தியாக வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி அவர் பெருமாளுக்கு எதிராக வேலை செய்கிறது பூரா யாருன்னு நமக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், லட்டு தயாரித்தவங்களாம் என்ன நாத்திகர்களா, கம்யூனிஸ்ட்டுகளா, கடவுள் மறுப்பாளர்களா, திருப்பதி லட்டு தயாரித்தது இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, சீக்கியர்களா, பௌத்தர்களா, யார் தயாரித்தது? கடவுளை நம்புறவன் தானங்க தயாரிச்சிருக்கேன், குற்றச்சாட்டு யார் மேலே, எதற்காக இந்த குற்றச்சாட்டு, ஏன் வந்து அதற்கான ஆய்வகத்தில் போய் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக பொதுமக்களிடத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கிறது? பாபர் மசூதி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி என்ன நினச்சார், வெகு மக்களுக்கு எதிராக நம்ம வந்து நடக்கக்கூடாது, திறந்து விட்டுருவோம், பூஜை பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்னன்னு விட்டார். அது காங்கிரஸுக்கு ஆதாயமாக முடிந்ததா, பாஜகவுக்கு ஆதாயமாக முடிந்ததான்னு கேட்டால் காங்கிரஸுக்கு ஆதாயமாக முடியலை, பாஜகவிற்கு தான் அரசியல் வளர்ச்சிக்கு அது உதவியது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக காலூன்றி விடக்கூடாது என்பதற்காக அவர்களின் கருத்துக்களை நம்ம பேசிட்டோம்னா அந்த ஓட்டு நமக்கு வந்துடும், இவங்க உள்ளே வந்துட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பேசுகிறாங்க. அப்படி பேசுவதன் மூலமாக எல்லா கிரெடிட்டும் பாஜகவுக்கு தான் போகுமே தவிர இவங்களுக்கு போகாது. இவங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொடுக்குறார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, பாஜக ஒரு மதவாத கட்சி, இரண்டுக்குமான வேறுபாடு இல்லாமல் இருந்தால் தான், தனித்துவம் இருந்தால் தான் அந்த கட்சிக்கான நம்பகத்தன்மை வரும். அதனால் கடவுளை வைத்து கொண்டு ஏமாற்றுகிற வேலையை கடவுள் முதல்ல ஏற்க மாட்டார். கடவுளின் பேரால் இந்த மாதிரி மோசடிகளை செய்கிறத, பொய்கள் கூறுறத, வதந்திகளை பரப்புவத, ஒருத்தனை வந்து மிரட்டுறத பக்தர்களும் ஏற்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு வைரல் ஆகிறதுனால கார்த்தி எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு? கமர்ஷியலாக படம் அடி வாங்கக்கூடாது தாங்க கேட்குறாரு.
இல்லை அவருக்கு அப்போ கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, மெய்யழகன் வந்துட்டு தமிழில் ஓடுறதே பெரிய விஷயம், அது வந்துட்டு தெலுங்கில் ஓடுறதுக்கான சாத்தியங்கள் இல்லாத, ஏன்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்லாத ஒரு படம். அப்புறம் எதுக்கு இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம அப்படி சொல்கிறோம், எந்த படம் ஓடுன்னு யாருக்காக முன்னாடி தெரியுமா? இது கமர்ஷியலாக வந்து கமர்ஷியலுக்கான அம்சங்கள் இல்லாத படம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ படத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க, நீளமா பேசின வசனத்தையெல்லாம் குறைச்சிட்டு ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸு தேட்டருக்கு போகாத ஒரு குரூப் அந்த படத்தை பார்த்துட்ருக்கான். 2K கிட்ஸாக இருக்கிறவன், யங்ஸ்டராக இருக்கிறவன், டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு அந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை. 40 ஏஜ்காரங்களுக்கு படம் கனெக்ட் ஆகுது. அதனால் ஒரு திரைப்படம் வந்து எல்லா தரப்பையும் நிறைவு செய்யும் சொல்ல முடியாது. அதனால் கமர்ஷியல் என்பது அல்ல. அடுத்தடுத்து தெலுங்கில் இந்த படம் ஓடலைன்னா அடுத்து தெலுங்கில் இன்னொரு படம் பண்ண வேண்டி வரும். இன்றைக்கி வந்து மொழி மாற்றம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. நம்ம லாங்குவேஜ் ஆப்ஷன் ஓடிடியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வாய்ஸே வந்து கொரியா படத்தை வந்து தமிழில் கேட்டுக்கிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஓடிடிவிலேருந்து எல்லா பக்கமுமே வந்து வியூஸ் போனால் தான் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சு. அதனால் மார்க்கெட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக கார்த்தி நடிக்கிறார் மன்னிப்பு நாடகத்தில். மதவாத ஓட்டுகளை பெறுவதற்காக பக்தி வேடத்தில் பவன் கல்யாண் நடிக்கிறார். இரண்டு பேரும் நடிக்கிறார்கள். உண்மையான பக்தர்களுக்கு தெரியும் இவர்கள் மோசடி பெறுவார்கள். சிறப்பு. இப்போ உதயநிதியை வந்துட்டு தான் அவர் டைரெக்டாக வந்துட்டு சாடுறாரு பவன் கல்யாண். யார் வந்துட்டு சனாதனத்தை அழிக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு மறுபடியும் இவர்கிட்ட வந்து கேட்கும்போது லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன் சொல்லி உதயநிதி ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டார். இந்த இரண்டு பேருனுடைய இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தன்னுடைய மாநிலத்தில் இருப்பவரை பற்றி பேசாமல் ஏதோ ஒரு பக்கத்து மாநிலத்தில் இருப்பவரை பற்றி பேசுவதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. இங்கே இருக்கிற ஒருவரை பேசுவது, ஒரு டிப்டி சிஎம்மாக இருக்கிறவர், துணை முதலமைச்சராக இருக்கிறவர், இன்னொரு துணை முதலமைச்சரை வந்து விமர்சனம் பண்ணுறது மூலமாக ஒரு ஹீரோயிசத்தை கிரியேட் பண்ணுறார் பவன் கல்யாண். ஆனால் அது இது மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் வந்து அஞ்சக்கூடிய இடத்துலையோ இதையெல்லாம் பார்த்து மிரளக்கூடிய இடத்துலையோ உதயநிதி இல்லை. உதயநிதி வந்து போகிற போக்கில் ஒரு விஷயத்தை வந்து கேஷுவலாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் இதை ஒரு பொருட்டாக கருதலை. பவன் கல்யாணையே அவர் ஒரு பொருட்டாக கருதலை. வெயிட்டன்சின்னு சொன்னது தான் வேலைக்கு ஆகாதவேங்கிறத பொறுத்திருந்து பாருங்கிறார். உன்னத்துக்கு ஆகாதுன்னு அர்த்தம் அதுக்கு. பொறுத்திருந்து என்ன ஆக போகுது? இது உன்னத்துக்கு ஆகாத கேஸ். இதெல்லாம் வந்து டுபாக்கூர் ஐட்டம் அப்படிங்கிறதா. ரொம்ப நன்றி சார். உடனே இருந்தது அவ்வளோ.